ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற லெவல் வெறித்தனமான பேக் பேக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 6th பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக்ஸ் மினி அப்படிங்கிற ஒரு பேக் தான். ஸோ ஸ்பெஷலா சொல்ல போனா இந்த ஒரு பேக் குழந்தைகளுக்காக வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கூல் சில்ட்ரனுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த ஒரு பேக்ல என்ன ஒரு ஸ்பெசிலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஃபுல்லி ஃபிளெக்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் டவுசர் போட்ட காலத்துல இருந்து மஞ்ச பை தான் என்னோட பேக் இருந்தது. ஸோ இந்த ஒரு பேக் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேக்ல இருக்க ஸ்கிரீன்ல இமேஜஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு நம்ம எப்போ வேணுமோ அந்த ஒரு இமேஜஸை ஃபோன் மூலமா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது லைட் வெயிட்டாக இருக்கனால குழந்தைகளுக்கு ரொம்பவே ஃபிளெக்சிபிள் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 6th படிக்கிற பசங்களே 6 கிலோ வெயிட்டை பேக்ல தூக்கிட்டு போறாங்க. இந்த ஒரு பேக் குழந்தைங்க மனசு கவர என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பேக்ல இருக்க ஸ்கிரீன் தான். ஸோ பார்க்கறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்கிரீன்ல மொபைல் மூலமா நம்ம என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஸ்கூல் படித்த காலத்தில் தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா அந்த பாட்டு போடுற ஃபோனை தவிர வேறு எந்த ஃபோனையுமே பார்த்ததில்ல. உண்மையிலேயே இது வேற லெவல் கண்டுபிடிப்புன்னு தான் சொல்லணும். இதில் யூஸ் ஆகிறனால வேற லெவல் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ண எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஹவர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த ஒரு ஸ்கேட் போர்டு ரன் ஆகிறனால நீங்கள் நேரமாகவே ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லிஸ்ட்ல 4th பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹவர் கிளைட் அப்படின்ற ஒரு பேக் தான். ஸோ இந்த பேக் உண்மையிலேயே வேற லெவல் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு ட்ரிக் மேக் பண்ணக்குள்ள அதிகப்படியான பொருட்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். ஸோ அந்த அதிகப்படியான பொருட்களோட வெயிட்னால நம்ம டிக்கிலோடனால டப்பு டப்புன்னு அடிச்சு வேற லெவலில் வெறுப்பேற்றும். ஸோ அந்த விதமான வெறுப்புகளை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பேக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பேக்கில் இருக்க ஃபுல் வெயிட்டும் எக்ஸ்டர்னல் வெயிட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம முதுகில் எந்த விதமான அழுத்தமும் இருக்காது, நம்ம ஃப்ரீயாக ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்குள்ளே தெரியும் இந்த ஒரு பேக்கு எந்த அளவில் ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பேக்கு அட்டாமிக் பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு பேக்கு கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக செட் ஆகிறனால எந்த ஒரு வெயிட்டையும் கீழ் நோக்கி லிஃப்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ராவல் அண்ட் ட்ரிப் மேக் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு பேக்கு யூஸ்ஃபுல்லான பேக்காக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. லிஸ்ட்ல தேர்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லூம் ஜாக் அப்படின்ற ஒரு பேக் தான். ஸோ பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு பேக்ல பேக் வியூ கேமரா இருக்கனால எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் உடனே கேப்சர் பண்ணி வச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்டோட உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பேக்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபஸ்ட் ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு எந்த இடத்துல டவர் சிக்னல் ப்ராப்ளம் வருதோ அந்த இடத்துல இந்த ஒரு பேக்கை ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பீப்புள்ஸ்க்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பேக் உங்ககிட்ட இருந்ததுன்னா இதில் இருக்க அலாரம் உங்களை கரெக்டான டைமுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அலர்ட் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேக்கில் கத்தி பிளேடுன்னு போட்டு வச்சுட்டு கையை விட்டு தேடக்குள்ளே கையை கிழிச்சிக்க வேண்டாம் அப்படின்றனால இன்சைடில் லைட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த லைட் ஆன் பண்ணி உள்ள என்ன பொருள் இருக்கா நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னலாக ஃபோன் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆன்டி திஃப்ட் அலாரம், ஏதாவது திருட்டு பயலுக்கு வந்து பேக்கை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா உடனே அலாரம் அடிச்சிடும், நீங்கள் உடனே அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதையும் மீறி எவனாச்சும் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னா ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ அவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பேக்கு உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம லிஸ்ட்ல செகண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெட் பேக் பேக். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து சோத்து குண்டாக்க மட்டும்தான் பேக் எடுத்துட்டு போவேன். ஸோ இந்த ஒரு கம்பெனிக்காரங்க நம்ம வளர்க்குற செல்ல பிராணியை கையில கட்டி இழுத்துட்டு போகக்கூடாது, ஸோ டிராவலிங் அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேக்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சைடு மெஷ்கப் இருக்கனால பெட்ஸுக்கு தேவையான ஃபுட்ஸை அந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக் சைட் பாக்கெட் அண்ட் ஜிப் இருக்கனால ஸோ பொண்ணுக்குட்டியோ நாய்க்குட்டியோ அழகாக உள்ள தூக்கிப்போட்டு மூடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸ்டர்னலாக ஃபோன் கீஸ் அண்ட் சாஃப்ட் கேரிங் ஹேண்டில் இருக்கனால ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேக்கை எஸ்பெஷலி உருவாக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ஸ் ட்ராவலுக்கு அப்படின்னு தான். உண்மையிலேயே ட்ராவல் பண்ணக்குள்ள பெட்ஸுக்கு இது ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கும், அது மூலம் ப்ரெவென்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இது வேற லெவல் கண்டுபிடிப்பு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும்.
பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீ பேக் அப்படின்ற ஒரு பேக் தான். ஸோ இந்த பேக்கை பார்க்கக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே நம்ம பூமியில தான் இருக்கமா இல்லை வேற ஏதாவது கம்ப்யூட்டருக்குள்ள இது பூந்துட்டுமா அப்படின்னு கேட்கற அளவுக்கு வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேக்கை பார்க்கக்குள்ளே தெரிஞ்சிருக்கும் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ இதில் 2 USB இன்சைடில் கொடுத்துருக்கனால நீங்கள் எந்த இடத்துல வேணால் உங்கள் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெட்செட் கொடுத்துருக்கனால நீங்கள் எந்த இடத்துல வேணால் இதை யூஸ் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக பேக்னாலே ட்ராவலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல சாங் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒன்றா இருக்கும். என்கிட்ட ஹெட்செட் இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 watt ஸ்பீக்கர் டபுள் சேல கொடுத்துருக்கனால நீங்கள் லவுட் ஸ்பீக்கர்லேயும் வச்சு பாட்டு கேட்டுக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பேக் நார்மலான பேக் மாதிரி தெரிஞ்சாலும் இதில் ஓவர் தன் 200 எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வைஃபை, லைட்டு, ப்ளூடூத்து அப்படின்ட்டு வேற லெவலில் தெரிக்க விட்டுருக்க இந்த ஒரு பேக் தான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டோட உச்சம். அது மட்டும் இல்லாமல் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடம் அப்படின்னு சொல்லலாம். வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களை வேற லெவலில் எக்ஸைட்மெண்ட் பண்ணிருக்கும். ஸோ நீங்க பார்த்த பேக் பேக்ல உங்களுக்கு எந்த பேக் பேக் பிடிச்சிருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் அப்டேட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.